Welcome to Jai Photography. In this video, Simpex RGB LED light பத்தி தான் நம்ம ரிவ்யூ பார்க்க போறோம். ஏற்கனவே RGB lighting photography பத்தி ஒரு வீடியோ போட்டுருப்பேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டு அந்த வீடியோ பாருங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். ஐ பட்டன்லயும் கொடுக்கிறேன். டச் பண்ணி பாத்துக்கங்க. இந்த RGB light பத்தின ஒரு சின்ன ரிவ்யூ நம்ம பார்த்துட்டு இன்னொரு எபிசோட்ல இதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், எது எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது இந்த எல்இடி லைட்டோடைய ஃப்ரண்ட் வியூ. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்ஸ் இருக்குது, பெரிய லைட்ஸும் இருக்குது, சின்ன சின்ன எல்லோ கலர் டாட்ஸில் தெரியும் உங்களுக்கு அந்த லைட்டும் இருக்குது. அந்த எல்லோ கலரில் இருக்கிறது லைட்ஸ் எல்லாமே வந்து கலர் சேஞ்ச் ஆகக்கூடிய லைட்ஸ். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாட் ஷூ மவுண்ட் இருக்குது. நீங்கள் வந்து வீடியோ கேமராலையும் சரி ஸ்டில் கேமராலையும் சரி அந்த ஹாட் ஷூ மவுண்ட்டில் நீங்கள் இதை அட்டாச் பண்ணிக்க முடியும். இது அந்த எல்இடி லைட்டோட பேக் சைடு. பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் மேலே கார்னரில் ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அந்த டிஸ்பிளே மூலயமா அந்த சிம்பெக்ஸ் எல்இடி லைட்டோடைய பிரைட்னஸ் இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுறீங்க, மோட் என்ன யூஸ் பண்ணுறீங்க, கெல்வின் என்ன கலர் யூஸ் பண்ணி நீங்கள் ஆர்ஜிபி கலர் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படிங்கிறது இதில் தெரியும். அதுக்கப்புறம் சைடில் வந்து பார்த்திங்கன்னா மோடு, செலக்ட், பிரைட்னஸ் இந்த பட்டன்லாம் இருக்குது. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பெக்ஸ் ஆர்ஜிபி பேட்ரி 3.7 volt 4000 mAh. இந்த எல்இடி லைட்டில் இருக்கக்கூடிய பேட்ரி 4000 mAh பேட்ரி. பவர் வந்து பார்த்திங்கன்னா 12 volt பவர். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நீங்கள் ஃபுல்லாக சார்ஜ் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அந்த எல்இடி லைட்டோடைய சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு போர்ட் இருக்குது, யூஎஸ்பி போர்ட், யூஎஸ்பிசி போர்ட். இது ரெண்டுமே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பவர் நம்ம ஆட் பண்ணுறதுக்கு, அதாவது சார்ஜ் போடுறதுக்கு. நீங்கள் பவர் பேங்க் வச்சுருந்தீங்க அப்படின்னா பவர் பேங்க்லேருந்து கூட நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா சார்ஜ் போட்டுக்கலாம். அதுக்கு யூஎஸ்பிசி போர்ட் இருக்குது. இல்லை நான் வந்து சிஸ்டத்துலேருந்து நான் டைரெக்டாக சார்ஜ் போட்டுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்குரிய கேபிள்ஸும் யூஸ் பண்ணுற அளவுக்கு அந்த போர்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இருக்க இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா பவர் ஆன் பட்டன். இந்த பட்டன் வந்து ஆன் பண்ணிங்கன்னா ஆன் ஆகும், ஆஃப் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆயிடும். அதோடைய கார்னரில் இந்த ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஹோல் கொடுத்து அதில் ஒரு ராடு கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னா நம்ம ஹூக் ஏதாவது மாட்டிக்கிறதுக்கு, நம்ம கீ செயின் ஏதாவது யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு யூஸ் பண்ணி நம்ம பாக்கெட்டில் கூட வச்சுக்கலாம், அல்லது கழுத்தில் கூட மாட்டிக்கலாம், பாக்கெட்டில் வைக்கலாம், நீங்கள் ஷர்ட் பாக்கெட்டில் வைக்கலாம், அந்தளவுக்கு சின்னதாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்னேன் பார்த்திங்கன்னா இந்த மோட் பட்டன் இந்த ரவுண்டாக இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு மோட் பட்டன் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மோடு சேஞ்ச் ஆகும். மோட் சேஞ்ச் ஆகும்னா எப்படின்னா ஃபஸ்ட்டு பிரைட் கலர் ஒயிட் கலரில் தெரியும், அதுக்கப்புறமா மறுபடியும் டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த சைரன் மாதிரி கொஞ்சம் விட்டு விட்டு கலர் வந்து பிளிங்க் ஆகும். திருப்பி லாங் ஒரு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரே கலராக எரியும். அதுலேருந்து கூட நீங்கள் கெல்வின் மாற்றிக்க முடியும். கெல்வின் மாற்றுறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கீழே கூடிய செலக்ட் ப்ளஸ் மைனஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை மேலே கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்ஜிபி கலர் மாறிக்கிட்டே வரும். இப்போ ஒயிட் கலரில் இருக்குது அப்படின்னா கெல்வின் மாற, அதாவது கெல்வின் கலர் நம்ம ஃபோட்டோகிராஃபியில் கெல்வின் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, கெல்வின் கலர் மாற்றவும் பார்த்தீங்களா 5000 இருக்கும். நார்மலாக 5000 கீழே குறைச்சோம்னா 4700, 4500, 320 இந்த மாதிரி மாறிக்கிட்டே வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கக்கூடிய செலக்ட் பட்டன். செலக்ட் பட்டனில் ப்ளஸ் மைனஸ் நீங்கள் மேலேயும் கீழேயும் ப்ளஸ் கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். இது மூலியமாக வந்து நீங்கள் ஒயிட் பேலன்ஸை செட் பண்ணிக்க முடியும். ஒயிட் பேலன்ஸுக்கு ஏற்ற மாதிரி லைட் கலர் மாறும். நம்ம ஃபோட்டோகிராஃபியில் வந்து ஒயிட் பேலன்ஸ் செட் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி தான் இப்போ இந்த கலர் மாறுறதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோன்னே ஒயிட் கலரில் இருக்குது அப்படின்னா இந்த செலக்ட் பட்டன் அமைக்கிட்டு, அதாவது ஃபஸ்ட்டு மோட் அமைக்கணும், மோட் பட்டன் அமைக்கிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ளஸ் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் ஆகும். பின்னாடி வந்து ஒரு வீடியோ மூலமா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கீழே கூடிய பிரைட்னஸ் வந்து கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். 1%லேருந்து 100% வரைக்கும் நீங்கள் பிரைட்னஸ் வச்சுக்கலாம். இதுதான் வந்து நம்ம இந்த ஆர்ஜிபி சிம்பெக்ஸோடைய சின்ன ரிவ்யூ. இப்போ பின்னாடி வரக்கூடிய வீடியோவில் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், அதை பாருங்கள் உங்களுக்கு புரியும். இதை பற்றின டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு நான் டீட்டெயிலாக இன்னொரு தடவை அப்லோட் பண்ணுறேன்.